Good morning, students. How are you all? Today, we are going to learn a story about Appu's delightful day. Take a page number 79 in your second term English book. Okay, let me start the class. Picture parunga. Appu, the farmer, what is the plan in the dry field? Appu indradhu yaaru? In the elephant. Avar oru farmer. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, காஞ்சி போன நிலத்தில் இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. அவரோட கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்லியிருக்காரு, ஐ கெனாட் கண்டினியூ ஃபார்மிங், என்னால் விவசாயத்தை தொடர முடியாது அப்படி ரொம்ப கவலையோடு சொல்லிட்டாரு. லுக் அட் த நெக்ஸ்ட் பிக்சர். அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க, அப்பு டிசைன்ஸ் டு செல் த லேண்ட். செல்லானது விற்கிறது, லேண்டுனா இந்த நிலம். அப்பு இந்த நிலத்தை விற்கிறதுக்கு டிசைட் பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த போர்டு வைக்கிறார், லேண்ட் ஃபார் சேல். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நிலம் விற்பனைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு போர்டு வச்சிடுறாரு. ஓகே, அடுத்த பிக்சர் பாருங்கள். அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புகிட்ட இப்போ வந்து பேசிகிட்ருக்காங்க. ராட் என்ன சொல்லுது, அப்பு யுவர் டிசிஷன் இஸ் நாட் ரைட், நீ எடுத்திருக்க முடிவு தப்பானது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ராட் சொல்கிறான். ராபிட் என்ன சொல்கிறாங்க, வி ஷால் நாட் ஹாவ் எனி திங் டு ஈட், நீ இப்படி பண்ணால் நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாது, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் கேன் ஐ டூ, என்னால் என்ன பண்ண முடியும், நோ ஒன் சப்போர்ட்ஸ் மீ, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் இருக்க ராபிட் என்ன சொல்லுது, டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ, நாங்கள் எல்லோரும் இருக்கோம், நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும் போது திடீர்னு அங்கே என்ன செய்யுது, ஒரு மழை வருது. மழைனாலே நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும் தானே. உடனே ராபிட் என்ன சொல்லுது, லுக் இட் இஸ் ரைனிங், பாரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுது. உடனே ராட் என்ன சொல்லுது, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க், இதுதான் சரியான நேரம் நம்ம வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு. அண்ட் குட்டி ராபிட் என்ன சொல்லுது, வி கேன் ஒர்க் டுகெதர், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னது. உடனே அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓகே லெட் அஸ் டூ தேட், வாங்க எல்லோரும் செய்யலாம், ஒன்றா சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பாருங்கள் அடுத்த நெக்ஸ்ட் பிக்சர். ஆல் தி அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்ட், எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அப்பு சொல்லுது, வில் அவர் பிளான்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது, நம்ம பிளான் பண்ணது சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ராபிட் என்ன சொல்லுது, டோன்ட் வரி, டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா அந்த ஒர்க்கில் வந்து நம்ம தோல்வியை சந்திக்க மாட்டோம், வெற்றியை தான் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுது. ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிடும் அவங்களுக்கு என்ன பலன் கிடச்சிருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ் விளைஞ்சிருக்கா, வெஜிடபிள்ஸ்லாம் விளைஞ்சிருக்கா. அப்போ என்ன சொல்கிறாங்க, யுவர் ஹெல்ப் ஹேஸ் மேட் திஸ் ஹேப்பன், உங்களுடைய உதவினால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அப்போ சொல்கிறாங்க. அப்போது கரடி என்ன சொல்கிறாங்க, வி வில் ஹெல்ப் ஆல் ஃபார்மர்ஸ், நாங்கள் எல்லோரும் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கரடி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம், டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், நம்ம சேர்ந்து எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக நம்ம வெற்றியை தான் அடைவோம், தோல்வி அதில் நம்ம பார்க்கவே முடியாது. கம் லெட் வி சீ தி புக் பேக், லெட் அஸ் ஃபாலோ, சர்க்கிள் தி ஹெல்த்தி ஃபுட் அண்ட் க்ராஸ் தி ஜங்க் ஃபுட். இதில் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே லைக் திஸ் யூ ஹாவ் டு டூ. நெக்ஸ்ட் பாருங்கள், டு யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட், நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவீங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோவில் டிக் பண்ணணும். சாப்பிடுவீங்கன்னா எங்கே டிக் பண்ணணும், எஸ்ஸில், சாப்பிட மாட்டிங்கன்னா நோவில் டிக் பண்ணணும். டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஈட் ஜங்க் ஃபுட், உங்கள் ஃப்ரெண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்களா அப்படின்னா எஸ்னா எஸ்ஸில் டிக் பண்ணுங்கள், நோனா நோவில். தென் யூ ஹாவ் டு டூ த ஒர்க் ஆன் பேஜ் நம்பர் 83. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you, see you the next class.